श्रीमते श्री वराह महादेशिगाय नमः। श्रीमते रंग रामानुज महादेशिगाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिगाय नमः। श्रीमते निहवांत महादेशिगाय नमः। श्रीमते भगवते बाच्यकाराय महादेशिगाय नमः। श्रीमते भगवभूषण महादेशिगाय नमः। श्रीतरंगवनंदिनी हेमाजनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम्। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। जयत्याश्रितसन्त्रासद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमो व्योमभास्करः। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमते निहमान्त महादेशिगाय नमः। आस्तिकाल इदिहारं रामकृष्णन् அந்த அவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை ஒரு உபன்யாசமாக தொகுத்து பார்த்துட்டுருக்கோம். நம்பெருமானுடைய அகடதான் சாமர்த்தியம், அவனுடைய சௌலபியம், சௌசீல்யம், மாத்து பித்ரு பாசம், அனுபவம், சௌந்தர்யம், காம்பீரியம், அழகு, பல பாலலீலைகள் எல்லாம் பார்த்தோம். எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணுவான், ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவனுடைய அனுகிரக விசேஷமானது ஒவ்வொரு பரிமாணத்தில் இருக்கு. போன உபன்யாசத்திலே ராமாவதாரத்திலே ராமன் செய்த அனுகிரகங்கள் என்ன அப்படி என்ன மேலோட்ட வாரியாக சில விஷயங்களை பார்த்தோம். அடுத்து கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாள் என்ன பண்ண என்ன அனுகிரகம் சுவாமின்னா, முதல்ல தேவகிக்கு ஒரு அனுகிரகம், ஃபஸ்ட்டு அவள் வயிற்றிலே பிறந்தான் பெருமாள். பிறந்ததோடல்லாமல் சதுர்புஜனாய் சேவை சாதித்தான் அந்த காராகிரகத்திலே வசுதேவருக்கும் தேவகிக்கும். அப்போ முதல் அனுகிரகமும் அவளுக்கு கொடுத்தான். அடுத்து தன்னுடைய பாலசேஷிதங்களாலே ஆயர் சேரியிலே எல்லோருக்கும் அனுகிரகம், அவனை தொடரத்துக்கு ஒரு அனுகிரகம், அவன் தோளில் கை போடுறதுக்கு ஒரு அனுகிரகம், அந்த மாடுகளுக்கு தன் கையாலே தடவி தடவி அந்த கோக்களுக்கு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். இன்னும் எத்தனை எத்தனையோ எண்ணிலடங்காத அனுகிரகங்கள் கிருஷ்ணாவதாரத்தில். பூதனா மோட்சப்படலம்னு சொல்லுவா பெரியவா, அந்த பூதனைக்கு அவள் ஏற்ற சபதத்தின் வாயிலாக அவளுக்கு ஒரு தாய் ஸ்தானத்தை கொடுத்து ஒரு அனுகிரகம் பண்ணி உயிர் துள்ள சுவைத்தானால் என்று மட்டும் துவக்கர உண்டானால் என்று மட்டும் என்று ஆழ்வார் சாதிக்குமா போலே அவளுடைய விஷப்பாளையும் தான் உண்டு அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான் பெருமாள். அந்த மாதிரி எவ்வளோ பலவிதமான அனுகிரகங்கள். 11 வயசுலே கம்சவதம், கம்சவதத்தில் கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலேன்னு சொன்னான். தன்னுடைய திருவடியாலே கம்சனுடைய திருமாவை உதச்சு தான் பெருமாள் கொன்னர். அப்போ எம்பெருமானுடைய திருவடியை அவன் மாப்பிள படத்துக்கு அந்த திருமையும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா. கம்சனுடைய சரீரம் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கு. என்னன்னா கிருஷ்ணனை கொள்ளணும்னு அவன் நினச்சிட்டே இருந்தான். அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா நினைவானதே எம்பெருமான் கையாலே அவனை சம்ஹரிக்கிறதுக்கு ஹேத்துவாச்சு, நல்ல கதி கொடுத்தான் எம்பெருமான். அடுத்து அந்த குப்தா குப்ஜான்னு சொல்கிறாளே, ராமாயணத்தில் மட்டும் ஒரு கூணி இல்லை, கிருஷ்ணாவதாரத்தையும் ஒரு கூணி உண்டு. ரொம்ப குரூபியாக இருந்தவள், வயோதிகமாக இருந்தவளை பெருமாள் அங்கே தனுர்யாகத்துக்கு செல்லும்போது அப்படி மோவா கட்டை பிடிச்சி அப்படி கூன் போட்டுருந்தா, அந்நேர உருவினாய் அச்சோ வச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ வச்சோ அப்படின்னார் ஆழ்வார். ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க
அண்டர உருவினாய் அச்சோ வச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ வச்சோ அப்படின்னா இந்த மொவா கட்டை வச்சு இப்படி தூக்கினேறான் கூன் போட்டுன்றத அவளை மடமடமடான் முது கூன் உடஞ்சி நிமிந்து நின்றானா ரூபவதியா அப்படி சேவை சாதிச்சாலாம் பேர்பட்ட அனுகிரகம் சொல்லுங்க கிழவையானவளை ரூபவதி ஆக்கியிருக்கான் சுவாமி இது அகடது கடனா சாமர்த்தியம் இல்லையோ என்னதான் பியூட்டி பார்லருக்கு போனாலும் திருப்பி ஒரு தடவை குளிச்சுட்டா திருப்பி கழுவையாயிடுவா ஆனால் அந்த அவதாரத்தில் எம்பெருமான் ரியலாக இருக்கிற ஒரு கழுவையை ஒரு ரூபவதியாக மாற்றிருக்கானே அவனல்லவோ தெய்வம் சுவாமி அடுத்தது மாலாகாரன் அவனுக்கு ஒரு அனுகிரகம் ததிபாண்டவன் ததிபாண்டவ சரித்திரத்தை ஆழ்வாராதிகள் எங்கேயும் எடுத்து கையாளலை இருந்தாலும் நான் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தனக்கு அடைக்கலம் கொடுத்த பானை அந்த பானையிலே சரி திறந்து கொடுப்பான்னு சொல்கிறான் விளையாடும் போது கிருஷ்ணன் இல்லை இல்லை எனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிடும் திறந்து விடுறேன்னு சொன்னான் எவ்வளோ பெருமாள் சொன்னார் கேட்கல சரி உனக்கு மோட்சம் தரேன் அப்படின்னு பான் ததிபாண்டவனுக்கு சொன்னான் ததிபாண்டவனுக்கு மோட்சம் கொடுத்து இந்த பானை என்ன படுத்து உன் உடஞ்சு உன் நீ ஒளியறதுக்கு இடம் கொடுத்ததே அதுக்கும் பெருமாள் ஒரு அச்சேதன வஸ்துக்கும் பெருமாள் மோட்சம் கொடுக்குறான் சுவாமி இல்லையா பேர்பட்ட ஒரு எம்பெருமாடு அந்த தயாய் அந்த தயாள குணம் எல்லாத்தையும் தன்னை தன்னுடைய தயை என்ற குணத்தாலே தான் எம்பெருமான் அனுகிரகம் பண்டர் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொப்பருழுதானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து அந்த நீர்மை கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொப்பருள்தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் 33 கோடி தேவர்களும் அங்கே வைகுண்டத்திற்கு வாழ்க்கை இவனேதான் அனுகிரகம் பண்ணுறான் நீர்மை எதனாலே பெருமான் அனுகிரகம்னா அவனுடைய தயை என்ற குணத்தாலே இந்த ஜீவாத்மக்கள்லாம் நம்மளை சேர்ந்தது என்ற வாத்சல்யத்தினாலே பெருமாள் குளிர கடாட்சித்து அனுகிரகம் பண்ணுறார் அந்த அதிபாண்டு அனுகிரகம் ஒரு அச்சேதன வஸ்துக்கு அனுகிரகம் சுவாமி நம்மளெல்லாம் பார்த்துருப்போம் ஸ்ரீமடத்தில் கோபில மடத்தில் முன்னாடி ஏழு இருந்த ஐசிங்கர் அவள் எல்லாமே அங்கே நிசும்மனுக்கு கைங்கரியம் பண்ணுறவா யார் பண்ணுறா நம்மளை மாதிரி மனுஷா பண்ணுறா அவள் அப்புறம் வைத்தியகாலாக இருக்கா அவளுக்கு நாமும் போய் பிரார்த்திச்சா நமக்கும் வந்து சரணாகதி உக்தி நிஷ்டை அனுகிரகம் பண்ணி நமக்கு வந்து நிசுமன் திருவடியை வழி காட்டுறா அதுவும் இல்லாமல் அங்கே நிசுமன் கைங்கரியத்தில் ஈடுபட்ட யானை பரி அந்த குதிரை யானைகளுக்கு கூட ஒரு திருநாமம் விட்டு வைஷ்ணவனாக்கி அதுங்களுக்கும் வந்து சரணாகதி பண்ண வச்சு அது நிசுமன் இப்போ பண்ண கைங்கரியத்தினாலே அதுங்களுக்கு வந்து அவள் நல்லகதி போட்டமே இந்த ஜீவனும் போட்டமே சொல்லிட்டு அவள் அந்த குதிரைக்கும் யானைக்குமே சரணாகதி பண்ண வச்சு வைகுண்டத்துக்கு அனுப்புகிறா அப்படி ஒரு ஆச்சாரிய விசேஷம் நம்ம இங்கே நடந்துட்டுருக்கு இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவநாச பரம்பரையில் 3வது ஆச்சாரனை எழுந்தவர் பெரியாண்டவன் சீனிவாச மகாதேசிகன் அவர் நித்தியம் கொள்ளடக்கரைக்கு அனுஷ்டானத்துக்கு ஏழியாகவும் ஸ்ரீ பெரியாண்டவன் துறையினே உண்டு இன்றைக்கும் அந்த துறையை செவிக்கலாம் ஸ்ரீரங்கம் மேலூர் ரோட்டில் அங்கே எழும்போது ஒரு சர்ப்பம் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் வழியில் நின்று ஆண்டவன் இப்படி போக விடாமல் போன்னு சொன்னால் போயிடுமா திருப்பி வருமோடய நிற்குமா இருந்த நித்திய இந்த சர்ப்பம் வந்து தொந்தரவு பண்ணுறதே அப்படின்னு ஏதோ ஒரு அந்த சர்பத்துக்கு ஒரு அவஸ்தை இருக்குது ஏதோ ஆச்சாரன்ட்ட எத்தனையோ எதிர்பார்க்குற மாதிரியே ஆச்சாரனுக்கு ஒரு அவர் திருவுள்ளத்தில் ஒரு தோணி இருக்கு அப்போ சரி ஏதோ அது கேட்குறது மனசில் படுறது அதனால் ஆர்த்த பிரபத்தி பண்ணி வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஆர்த்த பிரபத்தி பண்ணி சர்பத்தை வந்து இது பண்ணி பண்ணதாக சொல்லுவா பெரியவா அப்படி அப்படிப்பட்ட ஜீவர்கள் மேலேயும் நம்ம ஆச்சாரியால் ரொம்ப கருணையோடு இருந்து அதற்கும் ஒரு பிரபத்தி அனுஷ்டித்து வைகுண்டம் போய் கைங்கரிய மண்டத்துக்கு ஒரு ஹேது பண்ணுறா அப்படின்னா எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த அச்சேதன வஸ்துவான ததி அந்த பாண்டத்துக்கு கூட தயிர் பானைக்கு கூட பெருமாள் அன்னைக்கு விசேஷம் கொடுத்துருக்கான் இப்போ இங்கு ஐந்தருவி படத்த பிராணிகளுக்கு கூட நம்ம ஆச்சாரியால் சரணாகதி அனுஷ்டித்து வச்சு அவளையும் வைகுண்டத்துக்கு அனுப்புகிறான்னா அவளுடைய அந்த கிருபை அந்த தயை எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கோசரம் இந்த ரெண்டு விருத்தாந்தங்களையும் மடியை நீங்கள் விஜாபனம் பண்ணேன்னு சபையிலே அப்புறம் திரௌபதிக்கு பண்ண அனுகிரகம் கேட்க வேண்டாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தினா மதுரா நகர வாசான்னு கத்தினா
இப்படி ஒரு இப்படி மாபெரும் படித்தோர் சபையிலே பெரிய அந்த க்ஷத்ரிய மாபெரும் சபையிலே ஒரு ஸ்திரீக்கு வந்து ரஜஸ்வலையான ஒரு ஸ்திரீக்கு வந்து ஒரு மானபங்கம் நடக்கிறதுனா அத்தனை பீஷ்மர் தோணர் கிருபர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த சபையில் துச்சாதனன் வந்து அப்படி ஒரு ஸ்திரீயை பரிமுகப்படுத்துகிறான்னு சொல்லும்போது யாரும் வாய் திறக்க முடியாது. ஊமையாக இருந்துட்டாளே. அன்னைக்கு காபந்து பண்ணவன் எவன் சுவாமி, அன்னைக்கு அனுகிரகம் பண்ணவன் எவன் சுவாமி அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் கிருஷ்ணன் தான். மதுராநகர வாசா துவாரகா வாசான்னு கூட்டா எங்கே வரப்போகிறான், என் ஹிருதய கமல வாசான்னு சொன்னான். அப்படியே விதிச்சாரான் பெருமான், அங்கேருந்து அனுகிரகம். இழுக்க இழுக்க புடவை, எத்தனை எத்தனையோ வண்ணங்களிலே புடவை, மூர்ச்சையாய் விழும் அளவுக்கு துச்சாதரன் மூர்ச்சையாய் விழும் அளவுக்கு பெருமாள் அப்படி அனுகிரகம் பண்ணி அவர் மானத்தை காபந்து பண்ணாரே. இதைவிட ஒரு ரட்சணம் வந்து இந்த லோகத்தை ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெருமாளால் தர முடியாது. ஆனால் பெருமாள் தான் தன்னடி சோதிக்கு எழுந்திருடும் போது சொன்னாராம், ஐயோ இந்த திரௌபதிக்கு நான் ஒன்றுமே பண்ணலையாடா, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணலை, இதுக்கு ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு போனாராம். ஆனால் அவளுக்கு தான் ஜாஸ்தி பண்ணார். அப்போ கூட என் பெருமானுக்கு ஒரு திருப்தி ஏற்படலை. அவனையே நினச்சிருந்தாலே அந்த வந்து கூந்தல் முடியறதுக்கு ஒரு பாரத யுத்தம் நடத்தி பெருமாள் காட்டினானே, இப்போ ஏற்பட்ட அனுகிரக விசேஷாதிகள் எல்லாம் பண்ணிட்டு எம்பெருமான் தான் ஒன்றுமே திரௌபதிக்கு பண்ணலையே அப்படின்னு வருத்தப்பட்டுன்னு தன்னிட சோதிக்கு எழுனதா சொல்லுவா பெரியவா உபன்யாசங்களில். இப்படியெல்லாம் பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரத்திலே அனுகிரகம் இன்னும் நிறைய இருக்கு, நோண்டினா கிடச்சுட்டே இருக்கும். அதாவது சுதாமனுக்கு தன்னுடைய பாடசாலையிலே ஒன்னாத்தியனம் பண்ண இந்த சுதாமன் ரொம்ப புத்திமான், நல்ல அனுஷ்டாதா. பரம ஏழை என்ன பண்ணுவான் பாவம், பரம ஏழை அவன் சொன்னான், அப்பா ஏ சுவாமின்னு இவ்வளோ தாரித்திரம் தலைவிரிச்சாடுறதே நம்ம பாத்துல சேத்த உம்முடைய சகா வந்து அங்கே ராஜாவாக இருக்கானே உபகாரம் வாங்கி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அனுப்புறா சுதாமனுடைய பாரியாள். இவரும் என்ன பண்ணுவார், பெருமாளை போய் வெறுங்கையோடு எப்படி பார்க்கறது, ஆச்சாரியாள் பெருமாள் ராஜா குழந்தை இவாளெல்லாம் வெறுங்கையோட போய் சேவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு உபகாரம் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துன்னு போகணும் கையில் அவளுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சா ஒரு கிழிந்த துணியிலே அவளை போட்டு கொடுக்குறா, அவரும் எடுத்துன்னு வரார். வரும்போது என்னை தன்னை உள்ள விடுவாளோ விடமாட்டாளோ கிருஷ்ணனுடைய அந்த பெரிய மாளிகையிலே தன் தான் வந்து அனர்கனாக இருக்கனே உள்ள போகிறதுக்கே, இப்படி ஒரு கிழிஞ்ச வஸ்திரம் உடுத்தின்னு வந்திருக்கனே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டே வரார். அங்கேருந்து சுதாமன் நல்ல புத்திமான் பெருமாள் இவர் அங்கே வரும்போதே பார்த்துட்டார் போல் இருக்கு மேலேருந்து. ஆனால் வந்து நான் இன்னால் பார்க்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு வஸ்திரத்தோடு வச்சிருந்தோம் யார் பெருமாளை பார்க்க விடுவா சொல்லு, பெருமாளும் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். அதனாலே பெருமாள் பார்த்த பெருமாளை எதிர்கொண்டு அழைச்சாராம். அவரை வந்த பரிதரு கொள்ளம் ஆமணி மண்டபத்து அந்தவன் பேரின்பத்து அடியரோடு இருந்தவன் சாதிச்சார் நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே. அப்படியாக பெருமாளே அந்த சுத்தாமை எதிர்கொண்டு அழைச்சி வாரி அணைச்சி கட்டி அப்படியே கூட்டு வந்து உக்காத்தி வச்சாராம் சாயனத்தில். இது என்னடா, அது நம்ம பெட்ரூமில் வந்து இந்த பெருமாள் வந்து இவனை உக்காத்தி வச்சிருக்காருன்ற ருக்மிணி பிராட்டுக்கு வருத்தம் கொஞ்சம். உடனே வா 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 வாரு 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 உக்காத்தி வச்சு அவளுக்கு வந்து அந்த பாத பூஜைன்னு சொல்லுவாள், அதெல்லாம் பண்ணி அர்க்கபாத்தியம் சௌரஜ பெருமாள் ரொம்ப உபசாரம் பண்ணுறார். அதிசயம் 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 அப்படின்னா அவள் பால்ய ஸ்நேகிதம் வந்து பாடசாலேவா வந்து ஒன்றா அத்தியனம் பண்ணும்போது ஆச்சாரியன் ஆச்சாரியன் பத்னி சொன்ன விஷயங்களை இவா பண்ண கைங்கரியங்கள் எல்லாம் அவர்களிடம் கலந்து பேசின்னு இருக்கா. ஏன்னா பால்ய சேகிதமான தான் ஸ்கூலில் இப்படி படித்தோம்னா இந்த வாத்தியார் அப்படி பண்ணார் அந்த வாத்தியார் இப்படி பண்ணேன்னா நம்மளே பேசுகிறோமே, பெருமாளும் அதே கதையாக அப்போ பண்ணியிருக்கார். கானகத்துக்கு போனது ஒரு ராத்திரி ஏதோ சொல்லி எத்தனை வரை கானகத்துக்கு போனால் பாடசாலில் வாசிக்கும் போது அவள் கேட்ட வஸ்து கிடைக்கல, சரியாக இது இவ்வளோ விஷயம் வேணும்னு கேட்டால் கிடைக்கல. சரி கார்த்தால இருந்து நம்ம திருப்பி சொல்லி பறிக்கின்னு போகலாம் பாடசாலைக்கு நினச்சிருக்கும் போது இடி மழை வந்துடுது அப்போ கானகத்தை தங்கிட்டு அவள்லா அந்த கதையெல்லாம் பெருமாள் பேசிட்டுருக்கார். அதனாலே ஆச்சாரம் கேட்ட வஸ்துவை தான் எடுத்துன்னா ஆச்சாரனை போய் தண்டனிட்டு சமர்ப்பிக்கணும் வேண்டும் என்று அந்த வைராக்கியம், ஆச்சாரன் சொன்ன விஷயத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்னா பெருமாளுக்கு சகட கடனா சாமர்த்தியன் ஒரு க்ஷணத்தில் கண்ணன் இப்படி கண்ணை காட்டான மொத்தம் சொல்லி வந்து விழுந்துற போது இருந்தாலும் தான் பாடசால வித்யார்த்தி ஆச்சாரன் சொன்ன நாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆச்சாரிய சொன்ன விஷயங்களை சிஷ்யலக்ஷணத்தோடே செய்ய வேண்டும் என்று பெருமாள் கானகமே மிக விரும்பி என்னும்படியாக கானகத்துக்கு சென்று
அந்த அடமழையில் ஆட்டின்னு திரும்பி பிமான கொண்டு வந்து அவ ஆச்சாரர்கிட்ட விஷயங்களை சமர்ப்பிச்சதா தன்னுடைய சகாக்கள் சமர்ப்பிச்சதா சொல்லுவா. அது விஷயங்கள் எல்லாம் இங்கே இவர் குசேலரோட பேசின்னு இருக்க உடனே பார்த்தா குனி பிராடி இது என்னடா அது பழைய கதெல்லாம் பேசுவானே நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு கிளம்பினான பெருமாள் குனி பிராட்டை கையை பிடிச்சாராம். எங்கே போகிறேன்னாரோ இல்லை இல்லை நீங்கள் பால்யஸ்டன் இதெல்லாம் ஏதாவது பேசுவீங்க நான் அந்த அந்த பக்கம் போகிறேன்னா என்னை பார்க்க வரல ஒன்னதாமா பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு பெருமாள் சாதிச்சு. இது மறைமுகமா ஐஸ்வர்யம் வேண்டி யார் பிராட்டி தானே அதிபதி ஐஸ்வர்யம் வேண்டி வந்திருக்கான். அவன் வந்தவர் கூட பெருமாள்கிட்ட எம்பெருமான் பண்ண உபச்சாராதிகளை அவர் பார்த்து பிரமிச்சு போயிட்டார் சுதாமன். ஐயோ இப்படியும் வந்து ஓர் எம்பெருமான் இவ்வளோ சுலபனா இருக்கானே இவ்வளோ சுலபனா இருக்கக்கூடிய எம்பெருமானத்தை ஐயோ இத்தனை நாள் வராமல் போயிட்டமே வாயடைச்சு போயிட்டார் என்ன பேசுறதுனே தெரியல சரின்னு உத்தரவாயின்னு கிளம்புறார். இப்போ திரும்பி போகும்போது மாத்தான் தான் இருந்த வீடு அந்த வாசல் அந்த தெருவே ஜோதிர்மயமாக எடுத்து ஒரே சொர்ணத்தை எழுச்சி வச்சிருக்கா போயிட்டு. அப்படி பெருமாள் அந்த கடாட்சம் பட்ட உடனேவே இவன் எதுக்கு வந்திருக்கான்னு எம்பெருமானிடத்தை ஒரு யாச்சகம் இன்னும் வார்த்தை திறந்து பேசலை. இருந்தாலும் வந்தவாளுடைய மனோகத்தை பெருமாள் அறிந்து அனுகிரகம் பண்ணுறான் இல்லையா, இதுதான் கிருஷ்ணாவதாரம். அப்படி பெருமாள் கொடுத்துருக்கார். அதே மாதிரி அக்ரூரர் கம்சன் தனுர் யாகத்துக்கு கிருஷ்ணனை கூட்டுன்னு வா, நீ போய் கூட்டா வருவான்னு போயிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான். இவர் ரொம்ப நாளாக கிருஷ்ணனை சேவிக்கிறோன்னு ஆசை அக்ரூரருக்கு. பார்த்தா என்னடா அப்படி கூத்தாடின்னு வரானா அக்ரூரர், அடாடா கிருஷ்ணனை பார்க்க போகிறோம் கிருஷ்ணனை பார்க்க போகிறோம் கூத்தாடின்னு வந்து தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுன்னு வர வந்தோடனே வா வாரும் 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 நான் வாழ அவர் கூட்ட ஏழை பண்ணி ஆசங்கள் கொடுத்து எம்பெருமான் அற்புதமாக வாழை கவனிக்கிறார் பெருமாள். எதுக்கு வந்தேன் தனு தியாகத்துக்கு கூட வந்திருக்கேன்னு கம்சன் ஆஜ்யம் பண்ணியிருக்கார் அடியேன். பலராமனையவனையும் கூட்டு வந்து கொல்லணும் தான் பிளான வாளுக்கு. ஆனால் அப்படியே அக்ரூரை கட்டி அணைச்சுட்டாரான் கிருஷ்ணன். இது கிடைக்காத ஐயோ எந்த ஜென்மா எடுத்தாலும் எனக்கு கிடைக்காதே சுவாமி, இது இப்படி ஒரு எம்பெருமானுடைய திருமணி சம்பந்தம் எனக்கு கிடைச்சதேன்னு அக்ரூருக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்துஷ்டி. ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு சினிமா பார்க்க குழந்தைய கூட்டுன்னு போனால் அந்த குழந்தை எப்படி சந்தோஷப்படும் இல்லையா. அதே மாதிரி அக்ரூர் பார்க்கணும் பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் சேவிக்கிறோன்னு ஆசைப்பட்டவருக்கு கம்சனாவே அவனையே கூட்டு அமிச்சான். நான் பார்க்க போகிறேன் நான் பார்க்க போகிறேன் பெருமாளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு குதிச்சுன்னு வந்தார். அப்படி அப்படி தன் சேவை கொடுத்த பெருமாள் கட்டி அணைச்சி அவருக்கு ஒரு அனுகிரகம் செய்தான். இதை பற்றி அக்ரூர் விஷயம் சொன்னால் நிறையா சொல்லணும், மேலே மேலே வளர்ந்துட்டே போகும் கதை. நான் அடியை லிமிட்டாக சாய்கிறேன். அதே மாதிரி இன்னும் எத்தனை எத்தனையோ அனுகிரகங்கள் சுவாமி பார்த்தனுக்கு தேர்வுந்தான் காணியடின்னு சாய்ச்சார். ஒரு பரதெய்வம் வந்து ஒரு தேர்வு ஓட்டத்துக்கு சம்மதிக்கிறதே இதை விட அனுகிரகம் யாருக்கு சுவாமி வேணும் இல்லையா. பார்த்தனுக்கு ஏன்னா அவன் கால் மாட்டில் உட்காந்து வந்து கேட்டான், கிருஷ்ணா நீ என்னோட இருந்தா போறோம். துரியோதனுக்கு அனுகிரகம் பண்ணு கிருஷ்ணன், என்ன சுவாமி எனக்கு பண்ண கொன்னுட்டாரே என்ன, இல்லை இல்லை கிருஷ்ணனை பார்க்கணும்னு வந்தான். கிருஷ்ணன்ட்ட என்ன இருக்குன்னா கிருஷ்ணன்ட்ட நவகோட்டி சேனை இருக்கு அப்படின்னா. நவகோடி சேனைனா எவ்வளோ கணக்குன்னு நமக்கு தெரியல. அது பாரத புஷத்தை வந்து பிரித்தா எவ்வளோ கணக்குன்னு போட்டு வச்சுருக்கா பெரியவா. நம்ம கூட 9 கோடின்னு வச்சுக்கோங்க, அதில் எத்தனை குதிரைப்படை எத்தனை காலால் படை எத்தனை யானைப்படை இருக்கோ அதான் தெரியல நமக்கு. அந்த நவகோடி சேனையும் உன் சேனை எங்கிட்ட கொடுத்துருவோன்னு கேட்டான் தந்தேன்னு சொன்னார் பெருமாள். உடனே பார்த்தார் அவனுக்கு முன்னாடி அனுகிரகம் பண்ணியாச்சு யாருக்கு, அர்ஜுனனுக்கு. என்ன வேணும்னா நீ வேணும் கிருஷ்ணா நீ என்னோட இருப்போருன்னு நான் சரி இருக்கேன்னு சொன்னார். உடனே அவன் நான் தானே முன்னாடி வந்தேன் அப்பா வாக்கு கொடுத்துட்டேன்னு, சரி உன் சேனையை கொடுன்னு கேட்டான் துரியோதனன். நவகோடி சேனையை பெருமாள் கொடுத்தார். அந்த மாதிரி எம்பெருமான் எதிரிக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுறார் இல்லையா. யாருக்கும் இவனுக்கு அனுகிரகம் பண்ணார். நிசிம்மாவதாரத்தில் பார்த்தாக கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போன்னு சொல்லுவோம் 5வது பாசத்தில். புள்ளின் வாய்க்கின்ற பாசத்தில் சாயிப்பா பெரியவா கிள்ளி கலையிறதுனா என்ன, கிரண்ய கசிபோட ஹிருதயத்தில் பெருமாள் கையை குடல் எடுத்து வெளில போட்டான்னு சொல்கிறமே, அவன் ஹிருதயத்தில் உள்ள கையை விட்டு இப்படி தேடினான் ஒரு சான்ஸ் கொடுத்தார். அப்போ கூட அவனுக்கு இது அனுகிரகம் தானே, அதுவும் பெருமாள் ஒரு நிமிஷம் கொண்டு போடலாம் அவனை, சரி ஒரு சான்ஸ் கொடுப்போம் என்ன என்ன சான்ஸ் சுவாமின்னா உள்ளே வந்து அவன் ஹிருதயத்தில் எங்கேயான இவனுடைய விஷ்ணு விரோதி இல்லைன்ற எண்ணம் எங்கேயாவது இருக்கா, இவனுக்கு கொஞ்சமான விஷ்ணு பக்தி இருக்கா, 1% இருந்தால் அப்படியே இவனை விட்டு இவனை அப்படியே ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணி இவனை வந்து காப்பாற்றி விட்டுடலாம், போனான் போட்டோம் ஒழிஞ்சு போட்டோம் ஹிரண்யகசிபுன்னு நினச்சிடலாம். பெருமாள் அப்படியே கையை விட்டு களைஞ்சு பார்க்குறாரு உள்ள, கொயில்லேன்னு சொன்னால் கிழிச்சு போட்டார் மொத்தத்தையும், விஷ்ணு விரோதியாக இருக்கானவன் கிழிச்சு போட்டார். அப்போ கூட சான்ஸ் கொடுக்குறான் பெருமாள். ராமாவதாரத்திலே
நிராயுதபாணியை நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உயிர் பிச்சை கொடுத்தற இல்லையா, அது அனுகிரகம் தானே அவனுக்கும். ஒரு நாள் அசாதானா வாழ்ந்துட்டு போயிட்டான் ராவணன். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளோ எவ்வளோ அனுகிரகங்கள். பாரத யுத்தம் முடிஞ்சது, முடிஞ்சவனே அந்த யார் ஜெயிச்சாலோ அவனை தன் தேரில் அந்த தேரிலே வச்சு சாரதி கொண்டு அந்த ராஜாங்கத்தில் கொண்டு சேர்க்கணும். அதுதான் யுத்த தர்மம், சாரதியோட கடமையும் அதுதான். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணார், ஜெயிச்சு எல்லாம் முடிஞ்சு போட்டு எல்லாம் எதிர் சைடு எல்லாம் விழுந்தாச்சு, ஒத்தரும் பாக்கியம் இல்லை, அர்ஜுனா யுத்தம் முடிஞ்சதுன்னு அப்படின்னு உடனே பெருமாள் தேரை விட்டு இறங்கி கீழே நடந்து வந்து இந்த பக்கம் வந்துட்டார். அர்ஜுனா தேரை விட்டு இறங்க இறங்க இறங்கி கூப்பிட்ற பெருமாள், என்ன கிருஷ்ணா தர்ம மரியாதவனா நீ, நீதானே என்னை கொண்டு அங்கே சேர்க்கணும், நான் ஜெயிச்ச வீரனாக இருக்கேனே, இப்போது எல் எதிர் சேனையை கௌரவ சேனையை நாசம் பண்ணிருக்கேனே, நான் ஜெயிச்சுட்டேனே யுத்தத்தில், என்னை கொண்டு சேர்க்க வேண்டியது உன் தர்மம் இல்லையா, உனக்கு தர்மம் தெரியாதான்னு கேட்குறான் அர்ஜுனன். இல்லைப்பா நீ இறங்கிவா நான் சொல்கிறேன், உனக்கு விஷயத்தை சொல்கிறேன்னு சாய்ச்சர். இறங்கி இப்படி வந்தான் டபால் டபால் தேர் மொத்தம் வெடிச்சு சுக்குனூராச்சு. என்ன இதுன்னு கேட்டான். இல்லைப்பா பீஷ்மர் துரோணர் கிருபர் இவாளாம் போட்ட அந்த விஷமான அஸ்திரங்கள் எல்லாம் தேரில் சொருகியிருக்கு, நான் இருந்த வரைக்கும் அந்த விஷம் வந்து உன்னை தாக்கலை, மேலே ஹனுமான் உன் கொடியிலேருந்து உன்னை காபந்து பண்ணியிருக்கார், உன் விமானத்திலேருந்து கீழே நான் இருக்கிறதாலே என்னுடைய சக்தி கட்டுப்பட்டு எல்லாம் பெசாமல் இருந்தது, நான் தேரை விட்டு இறங்கினா அனுமானும் யுத்தம் முடிஞ்சு பரமி பறந்து போயிட்டான், அதனால தேர் வெடிச்சுதுரா, நீ இருந்தால் நீ செத்து போயிருப்பேன்னு பெருமாள் சாச்சார். அப்போ கூட பாருங்கள் யுத்த காலத்திலே கூட ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்ணுற இல்லையா. இது இதை விட இன்னும் எத்தனை சொல்ல முடியும், இன்னும் பாகவதம் சேவிச்சா உள்ளே போக போக அது போயிட்டே இருக்கும். கோவர்த்தன தாரணம் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ண பெருமாள், எல்லாருக்கும் அனுகிரகம், இதெல்லாம் முதலாளி பார்த்தோம் நம்ம இல்லையா. அப்படியானது ராம அவதாரத்திலே பண்ண அனுகிரகத்தை ஒன்றும் குறைஞ்சதில்லை கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரத்தை உள்ள வாசிச்சுட்டே போனால் நிறையா கிடைக்கும். நமக்கு பெரியவா சொன்ன கதைகளை மட்டும் கேட்டுன்னு மட்டும் யாரும் இறங்கி சேவிக்கிறதுல கிரந்தங்களை சேவிச்சா நிறையா தெரியும், பாரதத்தை சேவிச்சா நிறையா தெரியும் நமக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் கிருஷ்ணாதாரத்தை அற்புதமான எத்தனையோ எத்தனையோ எத்தனை பேருக்கு பெருமாள் விஸ்வரூபம் கொடுத்தாரு, அந்த கர்ணனுக்கு கொடுத்தாரு சுவாமி. தேர்காலில் வந்து நான் பரதத்துவம்னு சொல்லிட்டு கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரையா, அவன் பண்ண தர்மம் அவனுக்கு அந்த விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தது, அவனை கொள்ளத்துக்கு அவன் பண்ண தர்மம் தடையாக இருந்தது. எம்பெருமான தர்மத்தையும் போய் வாழ்ந்தான், வாழ்ந்ததுனாலே மொத்த பலனும் நீ எடுத்துக்கோன்னு கொடுத்தான் பெருமான் கிட்ட. எங்கிட்ட இதுதான் இருக்கு சுவாமின்னு கொடுத்தான், குடுன்னு கேட்டார் கொடுத்துட்டான். அவன் பண்ண தர்மமானது அவன் தலையை காப்பாற்றித்த அன்னைக்கு அதன் பயனாக அவனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை பெருமாள் கொடுத்தார். ரொம்ப அர்ஜுனனோட பெரிய வில்லான் கர்ணன் இல்லையா. அதனாலே கிருஷ்ணாவதாரத்தில் வந்து அனுகிரகமானது கொட்டி கிடக்கு. மாலாகாரன் குப்ஜா ததிபாண்டவன் இன்னும் எத்தனை திரௌபதி சுதாமன் அக்ரூரர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவனுடைய அந்த கோக்களுக்கு என்ன சுவாமி, பரதெய்வம் வந்து என் உடம்ப தடவி எனக்கு உண்ணி எடுத்து விட்டு மாட்டை குளிப்பாட்டி சாணி அள்ளி போட்டு கோபியத்தை தள்ளி போட்டு இதெல்லாம் எங்கே சுவாமி பண்ண, கிருஷ்ணாவதாரத்தை சுவாமி கிடைக்கும். ஆனால் சுலபனாயிட்டான் பெருமாள், அவன் வந்து சௌலபியசீலன்னு சொன்னான் எல்லாரும். எங்காத்த வேண்டும் எங்கிட்ட அடி வாங்குறான் சுவாமி, இதை விட சுலபன் என்ன, இணைந்திருந்து இயங்கி எளிவேன்னு சொன்னார் ஆழ்வர். இப்படி ஒரு எளிமை, இப்படி ஒரு அவதாரம் வந்து தாய்க்கு வந்து, அப்பா எல்லாரும் வயசாயிட்டு உனக்கு பாடசாலைக்கு போகணும்னு சொல்கிறாளே, பாடசாலையில் சேர்க்கிற போய் படிடா குழந்தைன்னா, போய் பிரம்மம் எது தெரிஞ்சுக்கலாமேன்னா, யசோதை பிராட்ட பெருமாள் சார் பிரம்மம் எதுன்னு உனக்கு தெரியுமா, நான் காட்டுறம்மான்னு காட்டினார். சப்த லோகத்தையும் காட்டினார் வாயுள்ள, வாயுள் வையகம் கண்ட மடநல்லால் ஆயர் புத்திர நல்லர் அருந்தெய்வம் அப்படின்ற பெரியாழ்வர். என்ன ஒரு பாருங்க, நம்மளால் பார்க்க முடியுமா, நமக்கு யாராவது ஏழு லோகத்தையும் ஒரே இடத்துல பார்த்துருக்காளா சுவாமி சொல்லும். சினிமாவில் காட்ட உண்டை உண்டையாக ஒரு ஃபுட்பால் ஃபுட்பாலாக ஒரு ரவுண்டை போட்டு இதுதான் ஏழு லோகம்னு காட்டுவான். ஆனால் ரியலான ஏழு லோகம் என்னன்னு தன் வாயிலே காட்டின பெருமாள் யசோதை பிராட்டிக்கு, அவளுக்கு அடிச்சது பாக்கியம். மொத்தையும் தாயரில் கடையாயின தாயன் தேவகிய புலம்பினா, மொத்த யோகம் யாருக்கு, நான் நந்தகோபருக்கும் அந்த அவருடைய பத்தினியான யசோதை பிராட்டிக்கும் கிடச்சிது அந்த இடத்துல. இப்படியான பெருமாள் தன்னுடைய அனுகிரகங்களை வாரி இறைக்கிறான் பெருமாள். இவன் இன்னாரிணையார் என்று எண்ணுவார் இல்லை, கான் எதிரி கூட அனுகிரகம் பண்ணுறான் சுவாமி. ஆனால் அவன் திருப்பி எதிர்த்துதான் இருக்கான், அது அவனுடைய கர்மா இல்லையா. ஒரு நிமிஷம் அன்னைக்கு விபீஷன் ஆழ்வான் போனானே பெருமாள்கிட்ட,
இவனும் கூடவே வந்திருந்தா லங்கை தப்பிச்சிருக்குமே, இவன் தலையும் பத்து தலையும் தசமுகனும் தசமுக சம்ஹாரமே நடந்திருக்காது. அவனுடைய விதியானது எம்பெருமான் பானத்தாலு புற்று மறைந்தன போல புவிமேல் சிந்த என்னும்படியாக ஒரு பணம் கொலையை அடிச்சு தள்ளினா பொத பொத பதன் எப்படி கூட்டுமோ அந்த மாதிரி பத்து தலைக்கீடு அருந்து ஊந்துது. அவனுடைய பிராரந்தம் அவனுடைய கர்மா பெருமாள் கையால் அம்பு அடித்து சாகணும்னு எழுதி வச்சிருக்கான்னு போச்சு. ராமாவதாரத்தில் இது இது இவளுக்கு காட்டினாரே சுவாமி சதுர்புஜத்த சேவை சாச்சாரிய மண்டோதரிக்கு. அடடா என்னால் இவளுடைய அந்த சுமங்கலித்துவம் போச்சேன்னு பெருமாள் ரொம்ப வருத்தப்பட்டாராம். ராவண யுத்தம் முடிஞ்ச ஒன்று ராவண சம்ஹாரம் ஆகி யோ மண்டோதரி வந்து கதறா இப்படி திரும்பி பார்க்குறா யார் ஒன்று சாச்சான்னு பார்க்குறா. பெருமாள் வில்லும் கையுமா சேவசா சதுர்புஜத்தோட சேவசாச்சர் அவளுக்கு அங்கதான் சொல்றா, நீ இது பரமாத்மாப்பா ஹே நாராயண ஸ்ரீமான் சொல்வாளே, நீதானப்பா அது நீதானப்பா அது, இப்படி என்னுடைய பர்த்தா இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அதனால எனக்கு இந்த ஸ்திதி கிடைச்சதுப்பான்னு. அப்ப பெருமாள் நினைக்கிறாடா அவருடைய பூவும் பொட்டும் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு பெருமாள். இருந்தாலும் விதி அது, யாரும் மாற்ற முடியும். அப்பயும் அவளுக்கு ஒரு சேவசாச்சும் அனுகிரகம் பண்றான் பெருமாள். எப்படியாக கிருஷ்ண ராமாவதாரங்களிலே அவ பண்ண அனுகிரகத்துக்கு புஷ்பத்தை வச்சு நோட்டு போட்டு எழுத முடியாது சுவாமி. அது எல்லையிலா போயிட்டுருக்கும். சமுத்திரத்தில் எத்தனை எத்தனை மச்சங்கள் இருக்கோ நமக்கு தெரியும், எத்தனை எத்தனை ரத்தனங்கள் இருக்கோ நமக்கு தெரியாது. அதே போலே அவன் பண்ண அவனுடைய என்ன சொல்றது அவதாரங்களை அவன் பண்ணக்கூடிய அந்த அனுகிரக விசேஷங்களை நாம் பட்டியலிட முடியாது அப்படின்னு சொல்லி இன்று உபன்யாசத்தை பூத்து பண்டரடியன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.